தோன்றும் ஓசை மெய்யானதாய் மாறாதா? கண்ணாலே காணும் காட்சி தன்னாலே தான் மறையாதா? ஆகாயம் காணல் நீராக காண ஆதாரம் தேடா மனம் தானாக ஓயே. தன்னாட்டம் கொண்டு உள்ளே தானாக கூர்ந்து நோக்க உள்ளேதான் நீர் திருக்க உள்ளந்தான் சரணடைய எல்லாமே அதுவே என்று ஓயும் நான். உணர்வோடு ஓய்ந்த ஒலியும் உயிரோடு ஓங்கும் நினைவும் வேறுதான் வேறுதான். உணர்வோடு ஓய்ந்த ஒலியும் உயிரோடு ஓங்கும் நினைவும் வேறுதான் வேறுதான். தோன்றாது தூங்கினாலும் தோற்றங்கள் காட்டாதம்மா, எண்ணங்கள் தோன்றினாலும் மௌனந்தானாகாதம்மா, உள்ளோங்கும் உண்மை கண்ட பாட்டுதானம்மா. உணர்வோடு ஓய்ந்த ஒலியும் உயிரோடு ஓங்கும் நினைவும் வேறுதா வேறுதா. இது இல்லைன்னா இந்த இந்த உணர்ச்சி மயமா இருக்கிற இந்த போலி உயிரானது நான் பாவங்கள்ல ரெண்டு ஆப்போசிட்ஸ்லயும் எண்ணங்களையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நான் என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் குரூப்ல இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நீ உன்னை உன்னால் உன்னோடு உன்னுடன் உனக்கு உன்னுடைய ஆப்போசிட் அவன் அவள் அது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இப்படி எல்லா இடங்கள் அவர்களுடைய உடைமைகள் புரியுதா? உன்னுடைய சொத்து இது, உன்னுடைய எல்லை இது, உன்னுடைய திறமை இவ்வளவுதான், இது என்னால வந்த உனக்கு பெருமை அப்படின்னு அந்த பெருமையில கூட ராயல்டி கொண்டாடுறதுல இருந்து துல்லியமா உணர்ச்சியா இல்லையா? அதெல்லாம் பேசுற வார்த்தை எல்லாமுமே அந்த நான் கொண்ட உணர்ச்சியா இல்லையா? இங்க மனுஷன் நினைக்கிறது பேசக்கூட வேண்டாம், அப்புறம் அவன் நினைக்கிறது எல்லாம் நான் கொண்ட உணர்ச்சியா இல்லையா? உண்மையில இவ்வளவு இருக்கா? இவ்வளவு இல்லவே இல்லை. அதனாலதான் அவங்க என்ன சொன்னாங்க, கம்ப்ளீட்டா இதுதான் உள்ளு, இந்த உள்ளேயே கடை, இந்த உள்ளேயே கடை. இதுதான் வந்து நம்ம இத உணர்ந்தாதான் இப்படித்தான் உள்ளு இருக்குன்னு உணரும் பொழுதே நம்மளுக்கு ஆசுவாசம் வரும். அப்ப எப்படி பதட்டம் எப்படி இருக்க முடியும்? பதட்டம் எப்படி இருக்க முடியும்? அழுத்தம் எப்படி இருக்க முடியும்? டென்ஷன் எப்படி இருக்க முடியும்? ஆங்ஸைட்டின்னா என்ன? பரபரப்பு. அந்த ஜீவன் வந்து ஏதோ முடிய போறதான், அதுக்கு முன்னாடி எதையோ போய் அடையணுமா? புரியுதா? அதுதான பரபரப்பு. ஒரு எண்ணம் கூட அப்படிதானே பரபரக்குறது. உணர்ச்சி பரபரக்குறதுன்னு சொல்லவே வேண்டாம், உணர்ச்சியா தான் நம்ம எண்ணம் வருது, உணர்ச்சி மயமா தான் எண்ணங்கள் வருது. ஒன்னொருத்துக்கு ஒன்றும் நெருக்கடியா இல்ல, உள்ள தொடர்ந்து நெருக்கடி. இது எப்படி முடிச்சிடணும்? இது முடிச்சுட்டு இருக்கும் போது இன்னொரு நான் வந்து அதை விட இது இம்பார்ட்டன்ட், நீ இங்க போகாட்டி அங்க இன்னொத்தன் எடுத்துருவான். அந்த இன்னொத்தன்றம் வந்து வெளி மனுஷனா இருக்கலாம், இல்லாட்டி உன்னோட உறவாக இருக்கலாம். அதுல விட ஒரு திருப்பி ஒரு ப்ரொபோர்ஷன்ல நட்பு பகை. புரியுதா? வெளி மனுஷனா இருந்தா அதுக்கு பதிலாக நம்மளே போயிடலாம் அப்படின்னு இந்த வேலையை போட்டு கிடுகிடுன்னு அங்க ஓடுறதுக்கு போறது. புரியுதா? இல்ல இல்ல, உங்க மனுஷன் தான் போயிருக்கான், சரி அப்படியா, ஓகே எனக்கு கிடைக்கல, என்ன பரவாயில்ல, அவனுக்கு கிடைக்கணும். உடனே நான் என்னுடைய இதுல ஒரு இது. மனிதர்கள் காத்தாலேருந்து நைட் வரைக்கும் நீங்க பேசுற வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு இதே தான் இருக்கும், இதே தான் வாழ்க்கையாவே இருந்துட்டு இருக்கும். அப்படின்னா என்ன? இந்த இந்த படத்துல நான் கொடுத்துருக்குது எல்லாம் அடப்பா இருக்கு, மனம் பூரா இதுதான் அடப்பா இருக்கு. இந்த மாதிரி உறவுகள், என்னென்னமோ நிலைகள், என்னென்னமோ எதிர்பார்ப்புகள், எல்லா உணர்ச்சிகளும் மொத்தத்துல உணர்ச்சி மயம். அந்த கேப் எல்லாம் நம்மளுக்கு இங்க வந்து ரெண்டு மனிதர்களுக்கு நடுவில் இருக்கிற கேப் நம்மளுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம உள் மனக்கண்ணு வந்து அப்படியே ரிவிட்டட் டு எந்த எண்ணம் வந்ததோ அந்த எண்ணத்துல அப்படியே மிதந்துட்டு கிடக்கு. அதுக்கு மேல் கீழ் எல்லாம் ஒண்ணு இருக்குன்னே தெரியாது. மன ஆகாசம்ன்றது என்ன ஆகாசம்னு தெரியாது, ஸ்தூல ஆகாசம் தெரியும். ஸ்தூல ஆகாசத்துல கூட வந்து காட்சிகள் தான் தெரியும், அதுக்கு உண்டான பெயர்கள் தெரியும்.
அதுதான் கான்ஃபிடன்ஸே நம்மளுக்கு, அதில் தான் நடப்போம். ஆன்மாவே இல்லை உள்ள, வெளியில் இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உண்மை. ஸோ அதில் கான்ஃபிடென்ட்டாக, எனக்கு அது தெரியுமே, எனக்கு இது புரியுமே, அதெல்லாம் தெரியுமே, இது அப்படி இப்படின்னு இந்த மண்டக்குள்ள இருக்கிற ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை ஒவ்வொரு க்ஷணமும் தெரியுமே புரியுமே அறியுமே, தெரியுமே புரியுமே அறியுமே. சரி, இது எங்கே போகும்? செத்தவர் கூட எங்கே போகும்? தினம் தினம் தூக்கத்தில் வேற போகிறது, கரெக்டா? இந்த தெரியுமே புரியுமே அறியுமே மூணும் வந்து தினம் தூக்கத்துலேயும் போகிறது, செத்தவர் எங்கேயாவது போயிடுமா? தூக்கமும் சாவும் ஒன்று தானே. தூக்கத்தில் என்னெல்லாம் நடக்கிறதோ, உயிர் பிரக்ஞையே இல்லாமல் இந்த உணர்ச்சி மயமான இந்த சதப்பிண்டமாகவே நாம் இல்லாமல் இருக்கிற அதே தன்மை தானே வந்து அங்கே உருவம் இல்லாமல் அங்கே இருக்க போகிறது. இறந்த பிறகு அதுதானே இருக்க போகிறது, இருட்டில் தானே, மை இருட்டில் உட்காந்துட்டு இருக்க போகிறது, மை இருட்டில் ஏதோ ஒரு தனிமையாக இருக்க போகிறது, இப்போவே இருந்துட்டு இருக்குது. அதை தான் சொல்ல வந்தேன் நான், இப்போவே இங்கே இருக்கு. ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணுறாங்க, ஏகப்பட்ட ஜீவர்கள், ஜீவர்களில் மனுஷன் மாத்திரம் இல்லை, புரியுதா? பாக்டீரியாலேருந்து ஆரம்பிக்கிறது, ஒரு செல் அமீபாலேருந்து ஆரம்பிக்கிறது, அப்புறம் எறும்பு இனம், அந்த இனம், எல்லா இனமும் போட்டுங்கோ, எல்லாம் பிறவியா இல்லையா, ஜீவர்களா இல்லையா? ஒரு ஒரு லைஃப் பீரியட் இருக்கா இல்லையா? ஒரு எறும்புக்குன்னா எவ்வளவோ நாட்கள் அப்படின்னு ஒரு பீரியட் இருக்கா இல்லையா? உழ 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 உழன்னு உழைச்சிட்டு போகுது, எங்கேருந்து வேணா எப்படி வேணா கிராஸ் பண்ணி போகலாம், பொறுமா. ஸோ இங்கே நம்ம பல துறைகளாக இந்த 2000 வருடங்களில் என்னென்ன மூலம் விரிஞ்சிருக்கோமே, இந்த சயின்ஸை பார்த்துருக்கோமா? ரோபோட்டு உருவாக்கியிருக்கீங்க, உணர்ச்சி இல்லாமல் ஒரு ரோபோட், அது கம்ப்யூட்டர்னுடைய ஹையஸ்ட் எக்ஸலன்ஸே ரோபோட் தான் அது. நிலாவில் போய் இறக்கியிருக்கோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம் இந்த விக்ரமை முழிக்க வைக்கிறதுக்கு, விக்ரம் லேண்டரை முழிக்க வைக்கிறதுக்கு கஷ்டப்படுறோமா இல்லையா? இங்கே வந்து சர்வசாதாரணமாக நம்மளுடைய பாஸ்ட் பூரா நானா, நான் சேர்த்த பாஸ்ட் அத்தனையும் சர்வசாதாரணமாக எந்த இடத்துல அது சேர்க்கிறதோ, அதனால தான் இப்போ வாழற ஒவ்வொரு க்ஷணமும் ரொம்ப ரொம்ப அருமையான க்ஷணங்கள். இங்கே வந்து உடனடியாக ஒரு சரண்டராகி ஒரு குருக்கிட்ட எனக்கு வேற ஒன்றுமே வேண்டாம், எனக்கு வேண்டியதே வந்து இதை வந்து இந்த பொய் நான்கள் இல்லாமல் இருக்கணும், உண்மையான என்னுடைய சொரூபத்தில் நான் தோயணும், மனம்ன்றது இல்லைன்றது சர்வசாதாரணமாக நிரூபணம் ஆயின்றிருக்கு ஆழ்ந்த உறக்கத்தில், அம்மயமான அந்த பொருளாவே நான் இருக்கணும். இதை தவிர வேற ஹியூமனிட்டிக்கு என்ன இருக்க முடியும்? ஏன்னா விழிப்பு நிலையில அது வச்சுருக்கிற உணர்ச்சி மயமான பிளானு, திட்டம், நாளை, மேன்மை, குரோத்து, உயர்வு, தாழ்வடைஞ்சிடக்கூடாது, எல்லாமுமே அர்த்தம் இல்லாத காலி டப்பா, பெருங்காய டப்பா, ஒன்றும் இல்லை, காலி பெருங்காயிடப்பா, வாசனை மாத்திரம்தான் இருக்கு. இப்ப இதுதான் வந்து நம்மளுடைய இப்ப இருக்கிற நிலை, என்ன ஃபுல்லா டிராபிக். இந்த டிராபிக் தான் வந்து மன அழுத்தம், மன இறுக்கம், மன பதற்றம். இதனாலதான் என்ன எதுவா இருக்கோமோ அதுவே நம்மளை அழுத்தின்னு இருக்கு, அதுவே நம்மளை பரபரக்க வைக்கிறது, அதுவே நம்மளை வந்து இருக வைக்கிறது. ஐயோ கதியே இல்லை போல் இருக்கு எனக்கு. இருக்கம்னா என்ன அர்த்தம்? டென்ஷன். ஒரு கயிறை ஒரு ஒரு கம்பியை வந்து இவ்வளோதான் இழுக்க முடியும், அதுக்கு மேலே நீ இழுத்தேன்னா ஒரு ரப்பர் பேண்டை அவ்வளோதான் இழுக்க முடியும் டாலரன்ஸை, அதுக்கு மேலே இழுத்தேன்னா பட்டுன்னு வெடிக்கும் இல்லை, அதுதான் இருக்கும், டென்ஷன். குருவித்தல்ல பனங்கா வைக்கிறதுன்னு அர்த்தம், புரியுதுங்களா? அவனால் இவ்வளோதான் தாங்க முடியும், இவ்வளோதான் பண்ண முடியும், இவ்வளோதான் அவனுடைய நான் வந்து இவ்வளவுதான் கெப்பாசிட்டி. நான் போச்சுன்னா நம்ம கடவுளே, கெப்பாசிட்டி எல்லாம் லிமிட்டே கிடையாது. ஏன்னா அது எப்பவுமே இருக்கு நம்மளுக்கு, அது நம்ம அதுக்கு வந்து பாராமுகம், புரியுதா? நம்ம இதுக்கு நம்ம மனத்துக்குள்ள இதுவா இருக்கும், இதுவா இருக்கிறதே அதுக்கு பாராமுகம், இதுவா இருக்கிறதே இதுல அவதிப்படுறது, இதுவா இருக்கிறதே அனாதைகளா உலாவின்றது. ஐடென்டிட்டி இல்லாம, உண்மையான ஐடென்டிட்டி என்னன்னு தெரியாம இது வந்து உடம்புக்குள்ள இருக்க மாதிரி நினைச்சுட்டு
உடம்ப நானா நினைச்சிட்டு இங்கேயே மாட்டிக்கிட்டு இருக்கிறது. இங்கேயே மாட்டிக்கிட்டு கால தேசம், ஆண் பெண்ணுன்னு சொல்லிட்டு உறவுகளை எல்லாம் பகுத்து அதுல டாப் ப்ரையாரிட்டி கொடுத்து தன்னையும் தன்னை ஒதுக்குறது. இன்னொருத்தர நீங்க வந்து கட்டம் கட்டும் பொழுது நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு கட்டம் கட்டி உங்களை ஒதுக்கி கொள்கிறீர்கள். பொறுமா, நம்மை நாம் ஒதுக்கி கொள்கின்றோம். அதுதான் அங்க நடந்துட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இது பூரா நான்பாவ மயங்கள். அந்த நான்பாவ மயங்கள் தான் இரட்டை உணர்ச்சிகளாக. என்ன உயிருக்கு வேற ஒன்றும் இங்கே வேலை கிடையாது. இப்ப பாரு என்னை பத்தி திங்கிங், இல்லாட்டி என்னுடையவைகளை பத்தி திங்கிங், நானை பத்திய திங்கிங். அந்த நானை பத்திய திங்கிங்கா மாத்துறது மனம். ஆனா ஒரிஜினலா அங்க ஃபீலிங்ஸ் இருக்கு, உணர்ச்சி இருக்கு. இல்லாட்டி பிறவியே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு செல் அமீபா கூட பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க உயிரினமே தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உயிரினத்துக்கு ஏன் உணர்ச்சி மயமான ஒரு இன்டெலிஜென்ஸ், அறிவு தானே அது. உணர்ச்சி மயமா இருக்கிறதுன்னு அறிவு தானே. ஒரு ஏக்கம் கூட ஒரு அறிவு தானே. ஒரு பிறந்த குழந்தை உடனே அழறதுன்னா என்ன அர்த்தம்? உடனே பசி உணர்ச்சியை காமிக்கிறதுன்னு அர்த்தம். அதுதானே அதனுடைய பாஷை, அழுக தானே. பிறந்த உடனே அழ ஆரம்பிக்கிறது, உடனே கொண்டு போய் இது பண்றாங்க. பிறந்த உடனே வந்து சுவாசிக்க வைக்கிறாங்க, ஒரு தட்டு தட்டி ஒரு அரை கொடுத்து பட்டுன்னு அதை ஒழிக்க வச்சு லங்ஸ் இருக்குன்னு. ஏன்னா அங்கே ஸ்னாப் ஆகும்பொழுது சுவாசிக்க ஆரம்பிக்கணும். அந்த நியூபிட்டல் கார்டு வந்து ஸ்னாப் ஆகும்பொழுது அது சுவாசிக்க ஆரம்பிக்கும், தானா சுவாசிக்க ஆரம்பிக்கணும். தானா தனி என்டிட்டியா முழுமையா மாறணும். அப்படின்னா உள்ள வந்து அது ஒரு செல்லா கன்சீவ் ஆறுதுலேயே தனி மனுஷனா இருக்கு. ஆக்சுவலா மனத்துல தனி மனுஷனா இருக்கு. அப்புறம் உடம்புல வந்து உலகம் வந்து ஸ்னாப் பண்றது. மற்ற அஞ்சறிவு உயிரினங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பண்றதுக்கு ஆளே கிடையாது, டாக்டரும் கிடையாது, யாரும் கிடையாது. காட்டுல கோடிக்கணக்கா 84 லட்சம் வகை பிற உயிரினங்கள் இருக்கான். 84 லட்சம் வகை உயிரினங்கள் இருக்கான். அவைகளுக்கே பிரசவம் பார்த்துக்குது. பொறுமா, சகஜமா வந்து அங்க வந்து பிறப்பு நடக்குது, கருத்தரித்தல் நடக்குது. அப்படியெல்லாம் நடத்தும் சக்தி ஏது? உணர்ச்சி மயமா மாலிக்யூல வந்து ஒரு உயிரணுவா மாத்தும், செல்லா மாத்தும் ஒளி ஏது? அது மனம். இததான் வந்து நம்மளுடைய மெய்ஞானிகள் மகான்கள் எல்லாரும் அற்புதமா உணர்ந்து ஆதி நாள்லயே தமிழ்நாட்டுல மாத்திரம் கட ஒள் உள்ள ஒண்ணுமே கிடையாது. வெளியதான் வந்து உள்ள உட்காந்துகிட்டு இருக்கு. வெளின்றது நீ இதே வெளியில நீ நிறைய உடல்கள் தூரம் வந்திருக்க, வினைகள் புரிஞ்சு புரிஞ்சு நம்பி 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 மோசம் போய் அனுபவிச்சு ஒவ்வொரு உடல்லையும் பிறந்து அனுபவிச்சு இறந்து, பிறந்து அனுபவிச்சு இறந்து. பிறந்தது இறக்கும், தோன்றியது மறையும், ஆரம்பித்தது முடியும். இது எல்லாம் எதுக்கு நடக்கும்? உருவம் கொண்டதுக்கு தான் நடக்கும். கரெக்டா, ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது. இப்ப சத்சங்கம் 10 மணிக்கு ஆரம்பிக்கிறதுனா 10 மணிக்கு முடியணும். அது ஒரு ப்ரோக்ராம்ன்ற ஒரு உருவம். கரெக்டா, அது ஆரம்பிக்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு க்ஷணம் வந்து நோ மோர் சத்சங்கம், அந்த 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 ப்ரோக்ராம் வந்து முடிய போகுது. ஒரு செல்லு வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி அதுக்கு உருவம் கிடையாது. ஆனா உருவத்துக்கு உண்டான எல்லா பொட்டன்சியும் மனம் வச்சுட்டு இருக்கு. மனத்தை முடிக்காமல் நீங்க வந்து தப்பிக்க முடியாதுன்றதுதான் இங்க வந்து மகான்கள் கண்டுபிடிச்ச பெரிய உண்மை. மனத்தினுடைய உருவத்தை நீ கம்ப்ளீட்டா உணர்ந்து தெளிஞ்சு புத்தியினுடைய இரட்டை உணர்ச்சிகளையும் அகந்தையும் நீ இல்லாமல் செய்துதான் தாண்டணும், உள்ள கடக்கணும். திருப்பி உள்ள கடக்கணும்னா என்னமோ எல்லாத்தையும் பிடிச்சி பிடிச்சி வாரி போடணுன்றது இல்லை, ஒரு பார்வையில் இருக்கணும். ஏன்னா அதுதான் ஈஸியஸ்ட். ஆனா அதை என்ன பண்ணிட்டாங்க, இதே ஆன்மீகம் பொய் ஆன்மீகம்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சூக்குமம் அவங்களுக்கு தெரியல, அவங்க உணரவும் இல்லை. உணரானதுனால என்ன பண்ணிட்டாங்க, காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. தப்பு தப்பான வழியிலெல்லாம் பெரிய பெரிய சடங்குகள் அது இதெல்லாம் பண்ணி ஆகணும். தீர்த்த யாத்திரைக்கா நீ போயிட்டே இருக்கணும், அங்க பிரதர்சனமா நீ பண்ணிக்கிட்டே இருக்கணும், கிரிவலமா நீ பண்ணிக்கிட்டே இருக்கணும், விரதங்களா இருக்கணும், உடம்புல என்னென்னமோ சேதாரம் பண்ணிக்கணும்.
அதுக்கும் இன்னும் வந்து உள்ளேயே வந்து வியாபாரமா ஆக்கி குண்டலினி சக்தி இன்னொரு சக்தி அருவத்துல என்னென்னவோ மனத்தை நான் மாத்தி கொடுக்குறேன். மொத்தத்துல வந்து அங்க வந்து அனுபவிப்பவன் சொல்லப்படுற புத்தியில இருக்கிற அகந்தைய நல்லா பலப்படுத்துறாங்க, எல்லா இடத்துலயும் பலப்படுத்துறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், விழிப்பு நிலைக்குள்ளேயே உங்களை அப்படியே வச்சிருக்காங்க. நீ அந்த பக்கம் திரும்பி பார்த்துறாது, ஆழ்ந்த உறக்கம் ஒன்று இருக்கு, அது உன்னுடைய கடவுள் சுரூபமே, உன்னுடைய யதார்த்த சுரூபமே, அது அது உண்மை பொருளே. அங்க நீ பிறந்தவன் கூட இல்லை, அதனால உங்க உனக்கு இறப்பே கிடையாது அப்படின்னு அப்படின்னு சொல்றதுக்கு தகுதி வரதே உணரணும். உணர்ந்தாதான் அதை சொல்லவே முடியும். ஸோ உணராம இருந்தா வேற என்ன பண்றது, விழிச்சவனுக்கு தனியா புது ஒரு பேக்கேஜை உருவாக்குறது. ஒரு நாலு புஸ்தகத்திலேருந்து ஒரு நாலு பதஞ்சலி மகரிஷி, ஒரு பகவத்கீதை, உபனிஷதங்கள், இல்லாட்டி வேற ஏதானும் வந்து தாவோயிசம், அந்த இசம், இந்த இசம், புத்திசத்தில் வஜ்ரயானா, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் போட்டு கந்தர்கோளம் பண்ணி இதில் ஒரு நாலு பாயிண்ட்டை கொடுத்தாவன் தப்பவே முடியும். அவன் பிஸியாக இருக்கான் பாவம். அவன் இது மூலமாக வந்து வேற ஏதானும் இன்னும் கொஞ்சம் நான் ஷார்ப்பாக இருக்க முடியுமா, எனக்கு எதானும் இருக்கா அப்படின்னு கேட்க வரான். ஸோ இவனுக்கு இவ்வளோ தியரியை செட் பண்ணாலே போகிறோம், இந்த வட்டத்துக்குள்ள அவனை அடைச்சாலே போறோம்னு சொல்லிட்டு காசையும் வாங்கிட்டு உங்க டைமையும் வாங்கிட்டு உங்களை திருப்பி திருப்பி வரவழைச்சு அதுக்கு ஒரு விதவிதமான ஸ்டேஜஸையும் வச்சு உணரலைன்னா இப்படி இல்லைன்னு தான் பண்ண முடியும். உணரலைன்னா ஆன்மீகத்தை ஃபர்ஸ்ட் தனியா கட் பண்ணி எடுக்கணும், கட் பண்ணி எடுத்து வெளியில வைக்கணும், மனசுல வைக்கணும், புத்தியில வைக்கணும், இல்லாட்டி உடம்புல யோகாவா மாத்தணும், வேற ஏதானும் அருவ ப்ராக்டிசஸ் எல்லாம் மாத்தணும். அவனுக்கு எதிர்பார்ப்பை கிளறி விட்டு கிளறி விட்டு கிளறி விட்டு அவனை என்னமோ ஆன்மீகம் என்னமோ அவன் இந்த இந்த பிளானட்டை விட்டே தனியா இங்கே அப்படியே வானத்துல ஃப்ளோட் பண்ற மாதிரி, இல்லாட்டி அஷ்டமா சித்துக்கள் பொறுமா, அஷ்டமா சித்துக்கள் சர்வசாதாரணமா கிடக்கு, உள்ள கிடக்கு, தூக்கம் மாதிரி இருக்கிற பரஸ்வரூபம் எல்லாத்தினுடைய நிலைக்கணும், ஆழ்ந்தவரக்கும் எல்லாத்தோட நிலைக்கணும், வெறும் எட்டு சித்திகள் கிடையாது. அதான் இந்த காலத்துல மேஜிஷியன் பண்ணிட்டு இருக்கான், செத்து போன புத ஆத்மாக்களோட போய் சேர்ந்துக்கிட்டு அதெல்லாம் உள்ள என்ட்ரி கொடுத்தா அதை எல்லாம் பண்ணி வைக்கிறது. அது ஃபர்ஸ்ட் நீ நகருன்றது, உன்னை நான் கொன்னுடுவேன்றது, பரவாயில்ல என்ன கொன்னாலும் பரவாயில்ல, நீ இரு, நான் இங்க இவங்களெல்லாம் பிரமிக்க வைக்கணும், எனக்கு இதுதான் வாழ்க்கையினோட இதுக்கு இதுவே லட்சியமே, என்ன இங்க மறைஞ்சு நான் கலிபோர்னியால வரணும், நடு கடல்ல என்ன போடுவீங்க, நான் இங்கேருந்து கரையிலேருந்து வரணும். பட்டினத்தார் பண்ணார் பாருங்க, கடைசியில சித்து வந்தது பாருங்க, அது அதுக்குன்னே வாழறான், எல்லாம் பிரமிப்பூட்டணும்னு நினைக்கிறான், அவனே அந்த பிரமிப்புல மாட்டின்ட்டு சாகறான். சகலமாவும் இருப்பது வந்து ஆழ்ந்த உறக்கம்ன்ற ஒரு பெரிய பொருள், அதுக்கு அந்நியமா ஒண்ணுமே இல்லை. அட் த ஈஸியஸ்ட் பெருமை திருமணம், பெருமை திருமணம், எல்லா படிப்புகளும் கஷ்டம். இவ்வளோ சர்வ சாதாரணமாக இருக்கிறத இவங்க உணராததுனால, இவங்க பக்குவப்படாததுனால மொத்த ஹியூமனிட்டியும் வெளில இழுத்துக்கிட்டு போகிறாங்க, விதவிதமான ஆன்மீகத்துக்கு எல்லாரும் இழுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்படித்தான் நம்மளும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கோம். இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு தடை யாரு, உங்களுடைய பாஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ். இது என்னமோ கிளியராக இருக்குது, ஆழ்ந்த உறக்கம் பூஷ்ணிக்கா மாதிரி இருக்கு. பூஷ்ணிக்கான்றது என்ன, இருக்கிற காய்கறிகள்லயும் பெருசு, அதை மிஸ்ஸே பண்ண முடியாது, ஒரு முழு பூஷ்ணிக்காவை மிஸ்ஸே பண்ண முடியாது. எல்லா காய்கறியும் வாங்கினா கூட நட்ட நடுவில் அது அடைச்சிட்டு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து மூன்று நிலைகள்ல அடைச்சா மாதிரி ஃபுல்லா இருக்கிறது வந்து ஆழ்ந்த உறக்கம். அந்த ஆழ்ந்த உறக்கத்துக்கு உள்ளதானே வரணும், ஆழ்ந்த உறக்கத்தை பார்க்கறதுக்கு எண்ணுபவன் தான் பார்க்கணும், இப்போ இருக்கிற எண்ணங்கள் தான் அதை பார்க்கணும், எண்ணுபவர்கள் பார்க்கணும், அப்புறம் திட்டமிடுபவர்கள், வெறுப்பவர்கள், விரும்புபவர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள், இவர்களாக தான் நம்ம இங்கே வளர்த்திக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக விழிப்பு நிலை தூரம் உணர்ச்சி மயமா அவங்கள சீர்திருத்திக்கிட்டே இருக்கோம், அங்கேயே எழுந்துட்டோம் நம்மளை. அதனால தான் காத்தால ஒரு மணி நேரம், சாயந்தரம் ஒரு மணி நேரம், படுத்துக்கிறதுக்கு முன்னாடி நைட்டு ஒரு மணி நேரம் வெறுமனே உள்ளே ஈறு, எண்ணமற்று, தனி உணர்ச்சியற்று. இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம், அதாவது உணர்ச்சி வந்து உணர்ச்சி மயமாக எப்படி ஆறும். உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு உணர்ச்சி,
என்ன உணர்ச்சி வேணா எடுத்துங்கோ, ஒரு 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 அவமதிக்கப்பட்ட உணர்ச்சி. அப்ப என்ன ஆறுது, அந்த அவமானம் அவமதிப்பு நடந்தது பூரா அங்க வந்து வீடியோ காட்சியா உள்ள இருக்கு. நான் அதுல முழுகி கிடக்கு, மனமும் முழுகி கிடக்கு, உலகமே சோகமா இருக்கு. அப்போ அந்த அவமானத்துக்கு முன்னாடி கரெக்டா, அது என்னது, அது இதெல்லாம் தனிமை இல்லை. இதுக்கு விடுதலை வந்து வெளில எங்கேயாவது கோவில்ல இருக்கா, வேற எங்கேயாவது இருக்கா? அது எதனால உற்பத்தி ஆச்சுன்னா, அந்த எங்கேயோ உற்பத்தி ஆற இடத்த பத்திய ஒரு ஞானம் நம்மளுக்கு கிடையாது. ஒரு அறிகுறி வந்து யாரும் காமிக்கல, வெளி உலகமும் காமிக்கல. அவங்க கிட்ட போனா இதெல்லாம் உங்களுடைய இந்த மாதிரியான, அதாவது இந்த மாதிரியான விளக்கங்கள் கொடுக்கணும், ஆன்மீகம்ன்றதே இங்கதான் ஆரம்பிக்கிறதுன்றது கூட அவங்களுக்கு தெரியாம என்னமோ ஆன்மீகம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை உங்களுக்கு திணிக்க பாக்குறாங்க. உங்களுக்கு முதல்ல இருந்த வெறும் தலைவலி தான், இப்ப திருகு வழியா எடுத்து உடம்பு, புரியுதா? உங்களுக்கு வெறுமை எதுக்கோ தான் போறீங்க, தெரியாம போய் உடம்பு பூரா வலியா இருக்கு. ஏன்னா கருத்துக்கள்லயே பதிக்கிறாங்க, விதை வித ரூபத்துல இல்ல, கருத்துக்கள்லாம் என்ன கான்செப்ட்ஸ்ன்னுவாங்க, கன்செப்ஷன்னுவாங்க. ஒரு கருவு எங்க மனத்துல தானே உருவாகுது, அந்த இடத்தையே ஒரு திருகு திருக்கி அப்படி திருப்பி விட்டா அவருக்கு தெரியாது, அவருக்கு இதனால ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவருக்கு ஒண்ணு கிளியரா தெரிஞ்சிருக்கு, இந்த உலகத்துல அவருக்கு பாப்புலாரிட்டி. ஏன்னா வரம அத்தனை பேரும் அறியாம, அவன் கவர்மெண்ட் அபிஷியலா இருக்கட்டும், பெரிய தேசத்தை ஆள்றவனா இருக்கட்டும், அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் இப்படி சேவை பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி இவர் ஒரு பிக்சரை போட்டு கொடுத்தா, அதுவும் இந்த புத்தகத்துல இருந்து அந்த புத்தகத்துல இருந்தெல்லாம் நான் எடுத்து கொடுக்குறேன், எல்லாரும் வந்து நிறைய பேர் பெனிஃபிட் அடைய, என்ன பெனிஃபிட் அடையறா, அவனுடைய அகந்தியினை பெருக்கி விட்டுட்டு ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் உணர்ச்சியை உணர்ச்சி மயமா ஆக்கியிருக்கேன். உணர்ச்சி மயத்தை பெருக்கிறதா? உணர்ச்சியே யாருக்கு? உணர்ச்சி கொண்ட உயிராக பிறந்தவன் ஏவன் ஆழ்ந்த உறக்கத்துல இல்லையே. ஏன் ஆழ்ந்த உறக்கத்தை பத்தி பேசல, எந்த ஆசிரமமும் எந்த குருவும் இன்னும் ஏன் மயம் திறக்கல? விட்டுட்டாங்க, விட்டவே விட்டாங்க. அவங்க கிடையாது, அந்த ஏரியாலே கிடையாது. அவங்களால இப்ப இதெல்லாம் கேட்டா கூட அவங்களை மிரண்டு கிடப்பாங்க, தெரியும், ஆனா மிரண்டு கிடப்பாங்க. சொன்னா இப்ப எவனும் ஏத்துக்க மாட்டான். ஏன்னா அவங்க எங்கேயோ வெளில எல்லாரையும் அழிச்சுட்டு போயிட்டாங்க. கைலாசு, மானசரோவர், அங்க இங்க இங்கன்னு உலகத்துல பல கோடி மலைகளெல்லாம் ஏற வச்சுட்டாங்க. எல்லாரையும் கடவுளை தேடுறதுக்குன்னா கஷ்டமாக்கிட்டாங்க, வெளியில வச்சு கஷ்டமாக்கிட்டாங்க, வார்த்தைகள்ல வச்சு இடங்கள்ல வச்சு கஷ்டமாக்கிட்டாங்க, உதிக்கிற இடத்துல பக்கத்துல. இது இப்ப வந்து இதுல இருக்கிற நிறைய எண்ண ஓட்டங்கள், உணர்ச்சி மயங்கள்னு வச்சுங்க. இப்ப வந்து ஒருத்தருக்கு சிகரெட் பிடிக்கிறதே ஒரு கெட்ட குணம் நினைச்சுக்கிட்டே அவரால் விட முடியாம அதுல மாட்டிக்கிட்டு இருக்காரு வச்சுங்க. சிகரெட் பிடிக்கிறது அதுவும் இருக்கு, அதுவாகவே அவர் மாறினதுனால தானே அவரால் விட முடியல. அந்த மாறினவர் யார்? சிகரெட் இல்லாம, சிகரெட் ஸ்மோக்கிங் இல்லாம என்னால இருக்க முடியாது. வீட்டுக்கு தெரியாம எல்லாருக்கும் தெரியாம போய் போய் பிடிச்சிட்டு வருதுன்னு இருக்க ஆரம்பிச்சுக்கணும். உணர்ச்சி அவரை பிடிச்சுக்கிச்சுன்னு தானே அர்த்தம். உணர்ச்சி ஏன் பிடிச்சுக்கிச்சு? பல விதங்கள்ல அதுக்கு வந்து மனம் வந்து கூட என்ன பண்ணிருக்கு, வார்த்தைகளை போட்டு அருமை பெருமைகள் எல்லாம் வேற சின்ன வயசுல இருந்து எப்ப பிடிக்க ஆரம்பிச்சாரோ அதுல இருந்து சொல்லி வச்சிருக்கு. அத்தனை பேரும் ஃபைல்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அனுபவித்தவர்களா உட்காந்துட்டு இருக்காங்க, அனுபவித்த நான்களா உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க ஏதானும் ஒரு தாட் வந்ததுன்னா கூட உலகமே சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு போட்டு பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் பிடிச்சா 500 ரூபாய் அபராதம். நீ என்ன போட்டாலும் பிரைவேட் பிளேஸ் ஆகாது மாத்தி அங்க போய் பிடிக்கிற அளவுக்கு என்ன பண்றதுன்னா, உள்ள இருக்கிற மற்ற நான்கள் எல்லாம், அதை அனுபவிச்ச நான்கள் எல்லாம் அதனோட அருமை பெருமைகள் மாத்திரம் பார்த்து அதுல போய் சேர்ந்துருச்சு, விட முடியல. அதுவாவே இருக்கு, அதுவாவே இருக்கிறவங்க வந்து உரத்து பேசுறாங்க. அதை விட அந்த தப்பையே பண்ணி தொலைச்சிடலாம் போ, இவன் என்ன வேணா உள்ள பேசிட்டோம். அதை அடிக்கும் பொழுது அந்த அகந்த வந்து இன்னும் தடிமன் ஆகுது. எல்லார் எதிர்ப்புக்கு ஊடையும் இவர் பேசி வச்ச அருமை பெருமைகளை இவர் இன்னும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. நான் இப்படிதான், எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதனால நான் வந்து திங்கிங் இதுவாக இருக்கு, அது என்னமோ சால்ஜாப் சொல்லிப்பார். மொத்தத்தில் சால்ஜாப் புரியுதுங்களா? என்ன பண்ணுவாங்க, எதிர்க்க சொன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க எதிர்க்க ஆஃப் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவோம், தூரம் போன உடனே திருப்பி ஆரம்பிச்சு பிடிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க.
இல்லையா? தப்பு ரைட்டே கிடையாது. அவர் தன்னைத்தானே தண்டிச்சுக்கிறாரு. அனுபவங்களே தண்டனைன்னு நம்மளுக்கு தெரியாது வேற. புரியுதா? இப்ப வந்து நான் உணர்ச்சி வந்து எப்படி இருக்கு, பனிஷ்மெண்டா உட்காந்துட்டு இருக்கு தெரியாது. இன்பம் கூட பனிஷ்மெண்ட் அங்க. ஏன்னா நானே பொய்யன், ஏன் வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கணும் அவன். ஸோ பை டிஃபால்ட் என்ன பண்றோம், நானுடைய மூலம் தெரியலன்னா, அது உற்பத்தி ஆற மூலம் தெரியலன்னா, மூலம் இங்க சொல்லிக்க கொடுக்கப்படல. மூலம்னு ஒண்ணு இருக்கா மாதிரியே யாரும் கண்டுக்கிறது கூட கிடையாது, கண்டுக்கிறது கூட கிடையாது. சென்னையில எந்த பக்கம் கிழக்கு பக்கம் போனாலும், எவ்வளவு தூரத்துல இருந்து போனாலும், வங்காள விரிகுடான்ற பே ஆஃப் பெங்கால போய் சென்றடைவோம்ன்றது வந்து ஒரு அப்பட்ட உண்மை. அதை போல உள்ள நீங்க எங்க இருந்தாலும் டக்குன்னு உள்ள பாத்தீங்கன்னா உடனே ஆழ்ந்த உறக்க நிலை மாதிரி ஒரு நிலைக்கு போயிடுவீங்க. அவ்வளவே ஆன்மீகம். நான் உதிக்கிற இடம் ஆழ்ந்த உறக்க மாதிரி இருக்கிற இடம். ஏன்னா பிரபஞ்சத்துல எல்லாம் உறங்குது, எல்லாம் மூன்று நிலைகள் காட்படுது, எல்லாமுமே வெறும் வந்து இப்ப உடம்ப ஸ்தூல உடம்ப விட்டுட்டு இறந்த இறந்த மனமாகவும், அதாவது உடல் இறந்த மனமாகவும், உடல் இறந்த புத்தியாகவும், உடல் இறந்த உணர்ச்சிகளாகவும் இருக்கிறது பேர் தான் வாசனை குவியல். அந்த வாசனை குவியலுக்கு வந்து பௌதிகமா உடல் இல்லைன்னா கூட எண்ணமா உடல் இருக்கு, உணர்ச்சியா உடல் இருக்கு. கனவுகளை நம்ம என்ன உடலை கையாளுறோம், நம்மளுடைய கனவுல நீங்க வந்து உங்க காலேஜ் கான்வெகேஷனுக்கு போறீங்க, எக்ஸைட்டடா இருக்கீங்க. ஆக்சுவலா வந்து இன்னும் ஃபைனல் எக்ஸாம்ஸே முடியல, அதுக்கு முன்னாடி கான்வெகேஷனுக்கு போற மாதிரி எல்லாம் கனவு வருது. நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, உங்க ஹாஸ்டல் ரூம்ல தூங்கிட்டு இருக்கீங்க, அப்ப வந்து ஒரு கனவு வருது. நீங்க தான் வந்து கோல்டு மெடலிஸ்டா அங்க அந்த வருஷம் வந்து அந்த அந்த பேட்சில் டிக்ளேர் பண்ண மாதிரியும், உங்களை வந்து வைஸ் சான்சலர், கவர்னர், அந்த ஸ்டேட்டினுடைய கவர்னர் எல்லாரும் வந்து பாராட்டுற மாதிரியும், அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்குற மாதிரியும், ஏகப்பட்ட டிவி ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க இவங்க கேமராலேருந்து எல்லாரும் அப்படியே பார்த்துட்ருக்க மாதிரியும், இது எல்லாம் வந்து எந்த இடத்துல யாருக்கு இதெல்லாம் வந்துட்டு இருக்கு,